அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு, யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. வருஷம் பிறந்திருக்கு. வருஷம் பிறந்து முதல் மாதமாக இந்த ஜனவரி மாதம் பிறந்திருக்கின்றது. அப்போ பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல ஹாப்பி நியூ இயர் என்ற ஒரு வார்த்தையை சொன்னேன். அதே போலத்தான் இந்த ஜனவரி மாதம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஹாப்பி நியூ இயராக அமையணும்னா, அதில் முதல் மாதமாக தொடங்குகின்ற இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக அமைய வேண்டும். அப்படி அமையுமா என்று கேட்டால் நிச்சயமாக அது நடக்கும். ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்கள் ராசியில் நாலாம் அதிபதியாகவும் பதினோராம் நாலு பதினொன்னுக்கு உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். நாலுக்கும் பதினொன்னுக்கும் உடைய செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்கள் ராசியில் உச்சம் பெறுகின்ற பொழுது லாபங்கள் அதிகரிக்கும். கேந்திர ஸ்தானாதிபதி உங்கள் ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்தாலே ஒரு சுகஸ்தானம் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வண்டி வாங்கிறது அல்லது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிறது, வீடு மனை கட்டுறது, வீடு கட்டுறதுக்கு மனை வாங்குவது, அல்லது தடைப்பட்ட வீடு, வீடு கட்டே இருப்பீங்க அது பாதையில் நின்று இருக்கும், அந்த வேலையை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறது, வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு சார்ந்த வீட்டில் உங்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் செய்வது, அப்பா அம்மாவுக்கு ஒரு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், அல்லது உங்களுக்கான திருமண பேச்சுக்களை தொடங்குவது, உங்களுக்கான ஜாதக பரிவர்த்தனையை பார்ப்பது, பொருத்தம் பார்க்கறது,
அல்லது ஆலய வழிபாடுகள் அதுக்கான பரிகாரங்களை செய்வது. இப்படியான மகர ராசி என்பவர்களை இந்த மாதம் கேந்திரஸ்தான அதிபதி மங்களகாரகன் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியில் வந்து அமர்கின்ற காரணத்தினாலே இந்த மாதம் ஒரு மங்கள நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள், மங்கள செய்திகள் உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்ல அந்த மங்கள காரகனே 11 அதிபதியாகவும் லாபஸ்தான அதிபதியாகவும் விளங்குகின்ற காரணத்தினால் இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பொதுவாக மகர ராசிக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமல் தடைபட்டு இருக்கக்கூடிய வருமானங்கள் அல்லது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய அந்த முயற்சிகள் அல்லது உங்களுக்கு உங்களுக்கான பாக்கியங்கள் இதெல்லாம் தடைபட்டு இருக்குமே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் விலகி அந்த பாக்கியங்கள் லாபமாக வந்து அடையும். அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் இந்த வருடம் முழுவதும் பார்க்கிறார் மகர ராசி அன்பர்களே, இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. அதே போல இந்த வருடம் முழுவதும் உங்க ராசிக்கு 7 பாவத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், அங்கேயும் உங்களுக்கு ஜாதகம் வலு பெறுகிறது. அப்போ 7 பாவத்தையும் குரு பகவான் பார்க்கிறார், உங்க ராசிக்கு 6 பாவத்தையும் 8 பாவத்தையும் 9வது 10வது தொழில் ஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்ப தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில வெற்றி பெற முடியும். அதே போல ஒரு உயர்ந்த சூழ்நிலையில உயர்ந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, ஒரு நல்ல கேட்டகரியில இருக்கீங்க, ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டிய சான்சஸ் வந்து ஒரு மிஸ் ஆகுது. அப்ப அதுக்கான பரிகாரங்கள் ஒரு பெரிய ஹோமத்தை செய்து அதுக்கான என்ன பரிகாரங்கள் என்பதை தெரிந்து அதை செய்வீர்களே ஆனால் உங்களால வெற்றி பெற முடியும் மகர ராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ராகுவும் கேதுவும் மகர ராசிக்கு திரிகோணத்துல 3-9 அமர்ந்து கொண்டு பலவிதமான இன்னல்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். அந்த பிரச்சனையில இருந்தும் படிப்படியா நீங்க வெளியில் வந்துகிட்டு இருக்கீங்க. ஆல்மோஸ்ட் ராகு பகவானும் கேது பகவானும் உங்க ராசியை விட்டு வெளியில போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி கிரக அமைப்புகளை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது மகர ராசிக்கு நேரம் நல்லா தான் இருக்கு. இந்த ஜனவரி மாதம் ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாசமா இருக்கு. உரிய உங்க ஜாதகத்தை தெரிந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும் மகர ராசி அன்பர்களே. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பருடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால் சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள். அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் சுதர்சன ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமத்திலிருந்து மிருத்துஞ்சய ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம் சண்டி ஹோமம் இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல்யாணங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம் இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.